வணக்கம். புதியின் சமையல் நேரம் பகுதியில் தினமும் ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவோட செய்முறையை பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சுவையான உணவை எவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். வாங்க. தயாரிக்க போறது ஒரு இனிப்பு சேவை, ஒரு கார வகை சேவை. முதல்ல நம்ம பார்க்க போறது வெள்ள சேவை. வெள்ள சேவைக்கு தேவையான பொருட்கள் நெய், ஏலக்காய் தூள், வெல்லம், தேங்காய் துருவல், சுக்குப்பொடி, இவ்வளவே தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஒரு நான்ஸ்டிக் பானை அடுப்பில் போட்டு அதை சுட வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் நல்லா உருகட்டும். நெய் இப்போ வந்து நல்லா உருகிட்டுருக்கு. ஸோ உருகி இது நெய் நல்லா உருகி வரைச்சி நம்ம இங்கே இங்கே பார்த்திங்கன்னாக்க பூத்துருவலாக துருவி இருக்கிறதான தேங்காய் இருக்குது. ஸோ அந்த தேங்காயை வந்து நம்ம இதில் போடுறோம். தேங்காயை போட்டு இந்த கொஞ்சம் இந்த நெய்யில் பச்சை வாசனை போக நம்ம வந்து இதை வதக்கிக்கிறோம். இந்த வெல்லத்தை வந்து நல்ல தூசு போக நம்ம தண்ணி போட்டு கொதிக்க விட்டு நல்லா அதை வடிகட்டினோனாக்கா அந்த தூசு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த தூசு போக நம்ம இந்த வெல்லத்தை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டியதான அந்த வெள்ளை பாகு அல்லது வெள்ளை நீர், பெரிய பாகு பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து இதை கொதிக்க விட்டு வடிகட்ட வேண்டியது தான். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான சுக்குத்தூள், ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, அதாவது அந்த வெள்ளம் தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, இதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக சேவை வந்து கிடைக்குது மார்க்கெட்ஸில். அதாவது ரெடிமேடான சேவைனாக்கா நம்ம அதை ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்ல கொதி நிலையில் தண்ணியை வைக்கணும். அப்புறம் அந்த சேவையை போடணும். சேவை அப்படியே கலரிட்டே இருந்து சேவை வெந்த உடனே அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு உலோக வடிகட்டியில் அதை போட்டுட்டு நல்லா அதை உதிரி உதிரியாக இந்த மாதிரியான சேவையாக நீங்கள் தயாரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேவையை அதில் போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. அந்த வெள்ளப்பாகு, அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து செய்ததான அந்த பூரணம் மாதிரியான அந்த கலவை வந்து நம்ம சேவையோட நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெள்ளை சேவை ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ள சேவைக்கு வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தாக்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாமே நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து போடலாம். பட் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து இதை அப்படியே சேவையாகவே செஞ்சால் கூட இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட வெள்ள சேவை தயாராகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பெப்பர், பெல் பெப்பர் சேவை தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெய்யே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு, மிளகு, சீரகம். மிளகு வந்து ஒரு கரண்டி அப்படின்னாக்கா சீரகம் வந்து 4-6 கரண்டி. இதை நல்ல வெறும் வாண்டியில் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துன்ட்டு இதை வந்து நல்ல ஃபைனான பொடியாக பொடிச்சுடுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயோ இஞ்சியோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒன்லி பெப்பர் அண்ட் வந்து பெல் பெப்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கலர் கொடமிளகாய். இப்போ நான் வந்து வாண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு போடுங்க, கடலை பருப்பு போடுங்க, இந்த மிளகு சீரக பொடியை போடுங்க. இப்பொழுது பச்சை குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், இதுக்கும் சேவைக்கும் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படி அந்த கொள்ளமிளகாய் வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சேவை, இதை போட்டுட்டு நம்ம கலந்துடலாம். இது வந்து அடுப்பு ஆன்லேயே வச்சுக்கோங்க. அந்த சேவையை கலக்கிறதையும்